ஷோபா மேம் ஏதோ உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஜி சூர்யா சாரை மைக்கில் கூப்பிட்டதை விட உங்கள் சத்தம்தான், உங்கள் கிளாப்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எஸ்ஜி சூர்யா சார் அவர்கள் நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக உழைச்சி நல்ல ஸ்டார் டைரக்டராக பெயரெடுத்து திடீர்னு நல்ல ஸ்டாராகவும் மாறி இன்றைக்கி மாநாடு போட்டு பாராட்டுற அளவுக்கு கலக்கிறார். அவரே அவருடைய வாழ்க்கையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆஃப்டர் குஷி அவர் எந்த ஹீரோவையும் வச்சு டைரக்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? 2000 வருஷத்துக்கு அப்புறம் 2022 அவராகவே நின்று காட்டியிருக்காரு. என் சன் விஜய்க்கு எஸ்ஜே சூர்யா சார் ஸ்டோரி நேரேஷன் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். அவர் சீக்கிரமாக டைரக்டராக திருப்பி வருவார். ஆக்டராக எஸ்ஜே சூர்யா சார் ரொம்ப டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆக்டராக இருக்கிறதுக்கு. அதனால் அவருக்கு அதுதான் பெரிய வெற்றி. எஸ்ஜேன்னா ஸ்டன்னிங் அண்ட் ஜூபிலண்ட். உங்களுக்கு விருது கொடுக்குறேன். ரசிகர்களுக்கு உங்கள் ப்ரோக்ராமில் விருது கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ பிஹைண்ட்வுட்ஸ். நன்றி சார். அவங்க எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அதை அழகாக எழுதி வச்சுட்டு எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதை அழகாக வந்து இங்கே சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ மேம்காக ஒரு பலத்த கைதழ் கொடுத்துடலாம். ஸ்வீட் ஆஃப் யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து எல்லா படத்துலேயும் இப்போ வந்து நம்ம காஸ்டிங் இப்படி எழுதணும், யாரெல்லாம் வேணும் யாரெல்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் வந்துடுது. இவர் இருக்கணும்ப்பா நம்ம படத்தில், இவர் கண்டிப்பாக இருக்கணும். அது நீங்கள் ஒரு லக்கிச்சாமா மாறிட்டுருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து எவ்ரிபடி இஸ் ஸோ மச் இன் லவ் வித் யூ, என்ன நடக்குது எப்படி நடக்குது, வாட் யூ திங்க் இஸ் த ரீசன்? உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது எல்லாமே பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு நாள் உட்காரும், அந்த நாளை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நாள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம அந்த இட்ஸ் அ ரைட் டைம் டு டூ ரைட் ஒர்க் அண்ட் காட் பிளெஸிங் அஸ் வித் த ரைட் ஜாப், ரைட் ஒர்க் அண்ட் ரைட் ப்ராஜெக்ட்ஸ், ரைட் டைரக்டர்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர் வெங்கட் பிரபு சார் ஃபார் சூசிங் மீ இன் மாநாடு, அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசர், அண்ட் நண்பன் சிம்பு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் நான் அவரோட ஆக்ட் பண்ணும்பொழுது. இட்ஸ் லைக் நம்ம பிரதர் நம்மளோட ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அதை ரிசீவ் பண்ணார். ஸோ அதெல்லாம் எனக்கு நல்ல கிஃப்டாக அமைஞ்சுது. அந்த படத்தோட கேமராமேன் டீம், எல்லா ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே, என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். எனக்குள்ளிருந்து என்னை நடிக்க வைக்கும் என் தந்தைக்கும், என் இறைவனுக்கும், என்னை பெற்ற தாய்க்கும் என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன். எனக்கு ஒரு கேள்வி சார், பழையபடி உங்களை டைரக்டராக எப்போ சார் பார்க்க போகிறோம்? பண்ணுவேன், கூடி சீக்கிரம் ஒன்று பண்ணுவேன் போட்டு இந்த வருஷம் கிராஸ் டுவர்ட்ஸ் எண்டு. ஓகே சார், பட் ஐ எம் கோயிங் டு டைரக்ட் மை செல்ஃப். சூப்பர். மியூசிக் டைரக்டர் பற்றி நம்ம பேசணும்ல சார். ஒரு படத்துக்காக மியூசிக்கை கற்றுக்கிட்டு அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லாமல் கீபோர்ட் அங்கே நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டாக டிங் டிங் பண்ணலாம் சார். அந்த இசை படத்தை நாங்கள் லைவாக பார்க்கணும் சார். கொஞ்சம் லைட்டாக ஹாப்பி பர்த்டே வாசிச்சா கூட எங்களுக்கு ஓகே தான் சார். ப்ளீஸ் சார், ஞாபகம் இருக்கத வாசிக்கிறேன். உங்களை இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ.